இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வாருங்கள் சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம் ஐந்து சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே இயேசுவினுடைய பாவம் இல்லாத வாழ்க்கை என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு அடிச்சுவடுகளை மாதிரியை வைத்து போயிருக்கிறார் அந்த மாதிரியை பின்பற்ற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியிலிருந்து சில காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை உதாரணமாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் மத்தியும் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து இந்த காரியம் நடைபெறுகிறது அதாவது யோவான் ஸ்நானகனிடம் இயேசு ஞானஸ்நானம் பெறக்கூடிய அந்த தருணம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரயுத்திரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் ஞான ஒரு முக்கியமான காரியத்தை இதில் நம்ம தியானிக்கிறோம் பல நேரங்களில் நம்ம இப்படி போதிக்கிறோம் எப்படி போதிக்கிறோம் இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார் அதனால் நீயும் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது சரியான ஒரு கருத்தா அப்படின்னா நேரடியாக சொல்லணும் அப்படின்னா இது சரியான ஒரு கருத்து அல்ல இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார் அதனால நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இயேசுவை என்னையும் ஒப்பிட்டு பேசுறீங்க அவர் பாவம் இல்லாமல் பிறந்தார் நான் பாவத்திலே பிறந்தவன் பாவத்தில் பிறந்த நான் ஞானஸ்தானம் எடுக்கணும் யார மாதிரின்னா பாவம் இல்லாமல் பிறந்த இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததுனால அப்படின்னா பின் முரண்பாடு இருக்குது அப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது ஏன் என்பதற்கு அதற்கு வேற காரணங்கள் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இயேசு எப்படிப்பட்டவர்ங்கிறத தெரிஞ்சுக்கலாமே தவிர ஞானஸ்நானம் எடுக்கிறது முக்கியமா இல்லையாங்கிற கருத்தை அது வலியுறுத்தல ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததினால் நீங்களும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற போதனை கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம் ஏசு ஏன் ஞானஸ்நானம் எடுத்தார் பாவம் இல்லாமல் பிறந்த அவர் பாவத்தில் இருந்து மனம் திரும்பியதற்காக ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவது யூத குலத்திற்கு மாறுவதற்காக அன்றைக்கு இருந்த ஒரு கலாச்சாரம் முழுக்கு திருமுழுக்கு ஒரு புறஜாதியிலிருந்து அவன் யூதனாக மாறுகிறான் என்பதற்காக ஒரு ஞானஸ்நானம் அன்று இருந்திருக்குது அப்படியும் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் யூதனாகத்தான் பிறந்தார் மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் என்று யோவான் ஸ்நானின் ஞான பற்றி வேதம் சொல்கிறது ஏசு மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை பாவம் செய்தால் தானே மனம் திரும்பணும் அப்போ பாவம் இல்லாதவர் பாவம் செய்யாதவர் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டுமா எடுத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியானால் ஏன் ஏசு ஞானஸ்நானம் எடுத்தார் அதில் ஒரு வார்த்தை வருது பாருங்க இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு நமக்கு ஏற்றதா இருக்கிறது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுகிறாங்க வி மஸ்ட் கேரி அவுட் ஆல் தட் காட் ரிகவர்ஸ் இப்போ யார் யார் கையால ஞானசானம் எடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க படைத்தவர் சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டிப்பின் கையால் ஞானசனம் எடுக்கிறார் எடுக்கணுமா இல்லை இல்லை யோவான் சொல்றாரு உம்மை மூலமாக தான் நான் ஞானசானம் வாங்கணும் அது கரெக்டு பரிசுத்தாவியினால அவர் தான் இவரை ஞானசானம் பண்ணணும் ஆனா இவர் சொல்றாரு படைத்தவர் சொல்றாரு படைக்கப்பட்டவன்ட்டு சொல்றாரு நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு ஏ இப்போ நான் வந்திருக்கிறது மனிதனாக வந்திருக்கிறேன் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது அப்போ தேவனுக்கு ஏற்றதா ஏற்றது என்றால் நான் யாராக இருந்தாலும் யார் மூலமாக வேண்டுமானாலும் அதை நிறைவேற்றுவது என்னுடைய கடமையா இருக்கிறது அது என்னை விட பெரியவனா என்னை விட சின்னவனா நான் படைத்தவன் அவன் படைக்கப்பட்டவன் நான் போய் அவங்ககிட்ட ஞானஸ்தானம் ஆகணுமா இல்லை 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 தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதில் யாராக இருந்தாலும் எனக்கு தேவை என்னுடைய பிதாவானவர் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த மிஷனை நிறைவேற்றுவதற்கு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு தாழ்மையின் ஒரு அங்கீகாரமாக அல்லது தாழ்மையின் ஒரு அடையாளமாக அந்த இடத்துல ஞானஸ்தானத்தை தேவன் எடுக்கிறார் இயேசு எடுக்கிறார் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது ஒன்று இயேசுவினுடைய ஞான ஸ்நானம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய தேவனுடைய வேலை ஆரம்பித்து விட்டது அல்லது அட்வான்சிங் காட்ஸ் ஒர்க் ஏன் மூலமாக தேவன் செய்யக்கூடிய வேலை இதோ ஆரம்பிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த ஞான இருக்கிறது இரண்டாவது பார்க்கும் பொழுது நெகேமியா எஸ்ரா மோசஸ் தானியல் போன்றவர்கள் தங்களுடைய தேசத்திற்காக பாவ அறிக்கை செய்து பார்க்க முடியும் அதே போல இந்த தேசத்திற்காக இஸ்ரவேலுக்காக தாம் பாவத்தை பாவத்திலிருந்து இந்த ஜனம் மனந்திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களின் அடையாள பிரதிநிதியாக அவர் அங்கே அந்த ஞானஸ்தானத்தை எடுத்ததாக இருக்கிறது இன்னும் மூன்றாவது சொல்ல வேண்டும் சொன்னால் யோவான் செய்கிற மினிஸ்ட்ரி யோவான் செய்கிற அந்த ஊழியம் தேவனிடத்திலிருந்து வந்த ஊழியம்தான் என்று அதனை நிரூபிப்பதற்காக அல்லது அதற்கு அதனை சப்போர்ட் பண்ணுவதற்காக தானும் அதில் பங்கெடுக்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம ஒரு ஊழியர் செய்கிற ஊழியத்தை இன்னொரு ஊழியர் அங்கீகரிக்கிறது இல்லை இவர் பெரிய ஊழியராக இருந்தால் அவர் சின்ன ஊழியர் அங்கீகரிக்கிறது இல்லை ஆனால் இங்கே பாருங்கள் யோவான் என்கிற ஒரு மனிதன் அவனுடைய ஊழியத்தை இயேசு என்கிற தேவன் அங்கீகரிப்பதற்காக அவனுக்கு கீழ்ப்படிந்து அல்லது கீழ்ப்பொழிந்து என்கிற வார்த்தை சரியாக எனக்கு தெரியலை ஆனால் அவர் செய்கிற ஒரு காரியத்துக்கு உடன்பட்டு அவரை அங்கீகரிக்கிறத நம்ம பார்க்க முடியுது இன்னும் படிக்கலாம் யோவான் ஊழியர் செய்கிற இடத்துல இயேசு ஊழியர் செய்யும் பொழுது இங்கே அங்கேயும் ஒரு சின்ன இங்கே இருந்த மக்கள் அங்கே போகிறாங்க அங்கே இருந்த மக்கள் இங்கே வராங்கன்னு சொன்ன உடனே அந்த பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா ஏசு அங்கே இருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னைக்கு அதே ஒற்றுமை நமக்குள்ளே இருக்கான்னு தெரியலை ஆனால் அன்னைக்கு அது இருந்தது இந்த யோவான் சாணகனுடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவர் செய்தார் அதையும் தாண்டி தன்னுடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி அவருடைய பப்ளிக் மினிஸ்ட்ரியுடைய ஒரு இனாகுரேஷனாக அந்த ஞானஸ்தானம் இருந்தது இதையும் தாண்டி அந்த ஞானஸ்தானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ப்ரொக்ளைமிங் வாட் இஸ் கோயிங் டு டூ இவர் அந்த ஊழியத்தை செய்ய வந்ததனுடைய அதனுடைய அர்ப்பணத்தை அதை ஒரு உலகத்துக்கு தன்னை புரக்லை பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக அந்த ஞானஸ்நானம் இருந்தது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா முதலாவது நீதியை நிறைவேற்றுவதற்காக இயேசு அங்கே ஞானஸ்தானம் எடுத்தார் பழைய ஏற்பாட்டில் தேசத்தின் பாவத்திற்கு அறிக்கை செய்வதை இந்த இஸ்ரவேல் இந்த உலகத்தின் மக்களுக்கு பிரதிநிதியாக நின்று அதற்காக இயேசு ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்தார் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா யாத்திராகம்மம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல அந்த பிரீஸ்ட் அவர் தன்னை சுத்திகரிப்பத்து கொண்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது போல இங்கே தன்னுடைய அழைப்புக்கு செல்வதற்கு உண்பதாக அந்த காரியத்தை செய்வதற்கு உண்பதாக ஒரு சுத்திகரிப்பின் அனுபவமாக அல்லது ஒரு முழுக்கின் அனுபவமாக அதை இயேசு அங்கே செய்தார் அதையும் அடுத்து யோவானுடைய மினிஸ்ட்ரியை அங்கீகரிப்பதற்காக தன்னுடைய மினிஸ்ட்ரியை பத்தி ஒரு ப்ரொக்ளமேஷனுக்காக எல்லாவற்றிற்கும் மேலாக என்னையும் தாண்டி இன்னொரு ஞானஸ்தானம் இருக்கிறது அது த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் இங்கே இது ஆரம்பிச்சிடுச்சு இங்கே இருந்து அந்த பேப்டிசம் ஆஃப் சஃபரிங் ஆரம்பிக்க போகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இயேசு அங்கே ஞானஸ்நானம் எடுத்தார் இப்படி பல காரியங்கள் நமக்கு சொல்லிட்டு போகலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களை காமிக்கிற பாருங்களேன் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு நமக்குன்னு சொல்ல முடியுமா அப்போ ஆதியம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை பார்க்கும்போது லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் அண்ட் லைக்னஸ் மனிதனை நமது சாயலாகன்னு சொன்னார் அந்த நமதுங்கிறது எதை குறிக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவத்துவத்தை குறிக்கிறது அந்த தேவத்துவத்தில் பிரதிநிதியாக இருக்கிற ஒருவர் இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு நமக்கு அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்தானனை தன்னோடு சேர்க்கிறார் அப்படின்னா நூறு சதவீதம் மாம்சத்துல இங்க ஒரு மனிதனாக உன் முன்ன நிற்கிற அப்படின்னு சொல்லி தேவன் மனிதனானதை அங்கீகரிக்கக்கூடிய அல்லதுன்னு சொல்லப்போனா தன்னுடைய பிலிப்ப இரண்டாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஹி அன்ரோப்ட் ஆல் இஸ் க்ளோரி அதையும் அங்க புறக்ளைம் பண்றாரு நமக்கு ஏற்றதாக இருக்கிறது தாழ்மையின் உச்ச கட்டம் தாழ்மையின் உச்ச கட்டம் யோவான் ஸ்நான நாள் இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற அந்த நேரம் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி ஊழியத்தின் ஆரம்பம் ப்ரக்ளமேஷன் பிகின்ஸ் அட் ஹம்பிள்னஸ் இன்னைக்கு நமக்கும் அந்த தாழ்மை இருக்குதா செவ் பண்ணுவோம் நீர் தேவனாய் இருந்தும் மனுஷனாய் வெளிப்பட்ட போது யோவான் ஸ்நானகனை தன்னோடு சேர்த்து அடையாளப்படுத்தினீரே படைத்தவர் படைக்கப்பட்டவனால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இடம் கொடுத்தீரே அந்த மனிதனுடைய ஊழியத்தை அங்கீகரித்தீரே அத்தனை பரிசெயர்கள் நிறுத்து கொண்டிருக்கும் பொழுது நீர் ஒரு பாவம் இல்லாத நீர் பாவம் அறியாத நீர் அங்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு இடம் கொடுத்தீரே இந்த தாழ்மையை எங்களுக்கு தாங்க ஆண்டு வரேன் உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் உச்சகட்ட தாழ்மையாக இருந்ததே எங்களுக்கு இந்த தாழ்மை உணர்வு வேணும்ப்பா தந்து வழி நடத்துங்க நாமத்தில் பிதாவே ஆமே